மலேசியாவின் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்டில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இருபத்தி மூன்று உருமாறிய கோவிட் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது கடந்த ஜூன் மூன்று முதல் எட்டாம் தேதி வரையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு மரபியல் கண்காணிப்பில் தெரிய வந்துள்ளது அதில் சம்பவங்கள் பீடா உருமாறிய தொற்றுடனும் எஞ்சிய நான்கு டெல்டா உருமாறிய தொற்றுடனும் தொடர்புடையவையாகும் பீடா உருமாறிய தொற்று உட்படுத்திய எட்டு சம்பவங்கள் சிலாங்கூரிலும் மூன்று புத்திரஜயாவிலும் கோலாலம்பூர் மலாக்கா மற்றும் கேடாவில் தலா இரண்டும் பதிவாகி இருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர்கிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் அதோடு பேராவிலும் பெர்லிஸிலும் அந்த பீட்டா உருமாறிய தொற்றை உட்படுத்தி தலா ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது உட்படுத்தி புத்திரஜெயாவிலும் கோலாலம்பூரிலும் தலா இரண்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன புதன்கிழமை வரை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய பிரிவில் மொத்தம் நூற்றி அறுபத்தி ஒரு சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன அதில் நூற்றி நாற்பத்தி ஐந்து சம்பவங்கள் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதும் பதினாறு சம்பவங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதும் ஆகும் என அவர் குறிப்பிட்டார் பொது தேர்தல் எப்போது நடத்தலாம் என பேரரசர் வினவினார் டாக்டர் மகாதீர் நேற்று இஸ்தானா நெகராவில் பேரரசர் சுல்தான் அப்துல்லாவை தாம் சந்தித்த போது பதினைந்தாவது பொது தேர்தல் எப்போது நடத்தலாம் என அவர் தம்மிடம் வினவியதாக டாக்டர் மகாதீர் தெரிவித்தார் இப்போதைய காலகட்டத்தில் பொதுத் தேர்தலை நடத்துவது பொருத்தமானதாக இருக்காது என்பதோடு இப்போது பொது தேர்தல் நடத்தினால் சபாவில் தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலையைப் போன்று மக்களின் உயிருக்கு மிரட்டல் ஏற்படலாம் என தாம் பேரரசிடம் விளக்கம் அளித்ததாக முன்னாள் பிரதமருமான மகாதீர் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு தேர்தல் நடத்தலாமா அல்லது எந்த நேரத்திலும் தேர்தல் நடத்தலாமா என பேரரசர் என்னிடம் வினவினார் சபாவில் மாநில தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நமது கண்கூடாக பார்த்துவிட்டோம் தேர்தல் நடத்தினால் அந்த நிலைதான் இப்போது ஏற்படும் இப்போது தேர்தல் நடத்தினால் நான்காவது கோவிட் அலையை மலேசியா சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையும் தாம் சுட்டிக்காட்டியதாக டாக்டர் மகாதீர் கூறினார் குறைந்தபட்சம் எண்பது விழுக்காட்டிற்கும் கூடுதலான மக்களுக்கு தடுப்பூசி போட்ட பின்னர் வேண்டுமானால் தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசிக்கலாம் அதற்கு முன்னதாக தேர்தல் நடத்தி சபாவை போன்ற நிலை உருவாகுவதற்கு அனுமதித்துவிடக்கூடாது என தாம் பேரரச நினைறுத்தியதாக டாக்டர் மகாதேர் தெரிவித்தார் எஸ்பிஎம் முடித்தவர்கள் ஜூன் பதினைந்து தொடங்கி யூ ஆன்லைனில் விவரங்களை புதுப்பிக்கலாம் பொது பல்கலைக்கழகம் பாலிடெக்னிக் சமூக கல்லூரி பொது திறன் பயிற்சி கழகங்கள் ஆகிய கல்வி நிலையங்களில் உயர்கல்வியை தொடர விண்ணப்பிதற்கும் கடந்த ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வை முடித்த மாணவர்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தொடங்கி தங்களது விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு மாணவர்கள் தங்களின் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது நேற்று முதல் வழியான தங்களின் தேர்வு முடிவை கொண்டு தாங்கள் ஏற்கனவே தேர்வு செய்திருக்கும் படிப்புக்கான திட்டத்தையும் மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் தேர்வும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனினும் நேர்முக தேர்வு அல்லது அந்த பயிற்சிக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த தேர்வு வழங்கப்பட மாட்டாது கோவிட் தொற்றால் எழுபத்தி மூன்று பேர் மரணமடைந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை மூன்றாயிரத்தி அறுநூற்றி நான்காக அதிகரித்துள்ளது தொள்ளாயிரத்தி பதினோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு பேருக்கு சுவாசகருவியின் உதவியோடு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இவ்வேளையில் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கோவிட் தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து இரண்டாம் நாளாக அரசாங்கம் நிர்ணயித்த இலக்கையும் தாண்டி நேற்று மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொண்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது கேடா மந்திரி புசார் சனுசியை புகிட் அமான் விசாரிக்கும் கேடா மந்திரி புசார் முகமது சனுசி சோதனை அடிப்படையில் பிக்அப் வாகனத்தை ஓட்டி பார்த்ததன் மூலம் எம்சிஓவின் கீழ் தவறு புரிந்துள்ளார் என கூறப்படுவது தொடர்பில் புகிட் அமான் விசாரணையை மேற்கொள்ளும் அந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாங்கள் முடித்துவிட்டோம் இது தொடர்பான விசாரணை அறிக்கை போலீஸ் தலைமையகமான புகிட் அமானுக்கு இன்று அனுப்பி வைக்கப்படும் என செப்ராங் பெரை மத்திய போலீஸ் நிலையத்தின் தலைவர் ஷாஃபி அப்துல் சமா தெரிவித்தார் ஜுரோ ஆட்டோ சிட்டியில் இருந்து இரண்டு லட்சத்தி பதினோராயிரம் ரிங்கிட் விலையுள்ள பிக் வாகனத்தை கேடா மந்திரி புசாரும் அவரது இரண்டு உதவியாளர்களும் சோதனை அடிப்படையில் ஓட்டிச் சென்றதை தாம் பார்த்ததாக பெண் ஒருவர் கடந்த சனிக்கிழமை அன்று தமது முகநூலில் பதிவேற்றம் செய்திருந்தார் எஸ்ஓபி புறக்கணிக்கப்பட்டதால் எல்ஆர்டி ரயில் விபத்து நிகழ்ந்தது கடந்த மாதம் தலைநகரில் நிகழ்ந்த ஆர்டி விபத்தின் போது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய எஸ்ஓபி நடைமுறைகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தன்று பயணிகள் இன்றி பயணித்த ரயிலின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டு நடவடிக்கை மையத்துடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சினையை எதிர்கொண்டிருக்கிறார் ரயிலின் செயல்பாட்டில் பிரச்சனை இருந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் ரயிலை சொந்தமாகவே இயக்கியுள்ளார் எனினும் தாம் பயணிக்கும் வழித்தடத்தின் பிரிவு என்னை அவர் கட்டுப்பாட்டு அறையிடம் தெரிவிக்க தவறியுள்ளார் எனவே ரயில் பயணத்திற்கான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை கடைபிடிக்கப்படாததாலே அந்த விபத்து நிகழ்ந்ததாக போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்டி விகாசியோங் தெரிவித்தார் அந்த ரயில் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய தோற்றுவிக்கப்பட்ட செயற்குழு நேற்று அந்த முடிவினை வெளியிட்டது ஒரு வயது ஒன்பது மாத பிள்ளைக்கு மின்னியல் சிகரெட்டை கொடுத்த தம்பதியர் மீது குற்றச்சாட்டு ஒரு வயது ஒன்பது மாதமே நிரம்பிய தங்களது ஆண் பிள்ளைக்கு வெப் மின்னியல் சிகரெட்டை புகைக்க கொடுத்த கணவன் மனைவி இருவரும் நேற்று செலாயாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் மகனை முறையாக கவனிக்க தவறியதாக இருபத்தி மூன்று இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க அவ்விருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது வழக்குரைஞர் யாரும் பிரதிநிதிக்காத அந்த தம்பதியர் தங்களது குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர் இவ்வேளையில் அவ்விருவரையும் தலா ஆறாயிரம் ரிங்கிட் உத்தரவாதத்தில் விடுவிக்க நீதிபதி அனுமதி அளித்தார் தேசிய நடவடிக்கை மன்றம் அமைக்க மகாதீர் பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டதை போன்று நேஷனல் ஆபரேஷன் கவுன்சில் என்ஓசி எனப்படும் தேசிய நடவடிக்கை மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை டாக்டர் மகாதீர் முகமது நேற்று மாற்றிமை தங்கிய பேரரசரிடம் முன்மொழிந்தார் எனினும் தமது ஆலோசனையை நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது சந்தேகமே என்று முன்னாள் பிரதமருமான டாக்டர் மகாதேர் தெரிவித்தார் இந்த பரிந்துரை வேண்டாம் என பேரரசர் கூறவில்லை ஆனால் தேசிய நடவடிக்கை மன்றம் அமைப்பது தொடர்பான பரிந்துரை அரசாங்கத்திடம் இருந்து வர வேண்டும் என அவர் கூறியதாக மகாதேர் தெரிவித்தார் இருந்தபோதிலும் இந்த ஆலோசனையை அரசாங்கம் பரிந்துரைக்கும் என்பது சந்தேகமே என்றும் மகாதேர் விவரித்தார் தேசிய நடவடிக்கை மன்றத்திற்கு யார் தலைமை ஏற்பது என்ற விவகாரம் குறித்து விவாதிக்கப்படவில்லை வேளையில் அரசாங்கம் விரும்பினால் தமது சேவையை தேசிய நடவடிக்கை மன்றத்திற்கு வழங்க தயாராக இருப்பதாகவும் மகாதே கூறினார் இன்று அம்னோ மாய்கா தலைவர்கள் பேரரசரை சந்திக்கின்றனர் நேற்று இரண்டாவது நாளாக பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாவுடன் அரசியல் தலைவர்கள் சந்திப்பு நடத்தினர் நேற்று கடைசியாக சபா வாரிசான் கட்சியின் தலைவர் டத்துஸ்ரீ முகமது ஷாபி அப்டால் பேரரசரை சந்தித்தார் முன்னதாக பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் மாசிசா கட்சியின் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் விகாஸ் யோங் பேஜ்வாங்கின் தலைவர் டாக்டர் மகாதீர் முகமது ஆகியோர் பேரரசரிடம் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர் இன்று அம்னோ மாய்கா தலைவர்கள் பேரரசரை சந்திக்க உள்ளனர் அதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை ஜிபிஎஸ் சரவாக் கட்சி கூட்டணிகளின் தலைவர்களுடன் அல் சுல்தான் அப்துல்லா இணையம் வாயிலாக சந்திப்பை நடத்துவார் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் ஒத்துழைப்பு கட்டுப்படுத்தவும் நாட்டின் பொருளாதார மீட்சி தொடர்வதை உறுதி செய்யவும் அரசாங்கம் தொடர்ந்து சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் அதேவேளையில் பொதுமக்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தங்களை பதிந்து கொண்டு தங்களின் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நிதி அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்திருக்கிறார் வியாழக்கிழமை லக்ஷனா அறிக்கையை வெளியிடும் போது தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் இவ்வாறு தெரிவித்தார் அதிகமான மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் நாட்டில் பொருளாதாரமும் வளர்ச்சியடைய வாய்ப்பிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்